Welcome to Health Basket. Peptic ulcer is duodenal ulcer, gastric ulcer. We are going to talk about the condition of peptic ulcer. Gastric ulcer first. Actually, gastric ulcer is the stomach lower end. HCL secretion increase in the mucous membrane. We are going to talk about the gastric ulcer. Next, duodenal ulcer. Duodenum, that is the first part of small intestine, erosion. This is the duodenal ulcer. In the end condition, the same as the peptic ulcer. The pain is night time. That is the condition causes. We have food habits and stress. This is the helicobacter pylori. This is a bacterial infection in the peptic ulcer. Helicobacter pylori infection is a ulcer in the carcinoma. This is the stomach cancer. The symptoms are bloating, belching, nausea, vomiting, perforation, bleeding. Peritonitis அப்படிங்கற கண்டிஷன்ஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். முக்கியமா இத வந்து தவிர்க்கணும் அப்படினா நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் பிளஸ் லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் முக்கியம். பிளஸ் மெடிகேஷன்ஸ் வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கணும் கண்டிப்பா. ஃபுட் னு பார்த்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா இருக்க கூடாது. ஆயில் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும். Fresh vegetables, fruits எடுத்துக்கணும். புளிப்பு சுவை உள்ள பழங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்க கூடாது. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் எண்ணெய் தேய்ச்சி முழுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சித்த ஆஸ்பெக்ட் பிரகாரம் வாத தொந்தமலாது, தொடர்வாத வந்தமலாது, குன்மம் அடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது தொடர்ந்து வாத இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக குன்மம் அப்படிங்கிற அல்சரேஷன் வந்து வரும் அப்படின்றது தான் சித்தா கான்செப்ட். அதனால் ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றதை தவிர்க்கணும். உணவு ஜீரணமான பிறகு தான் அடுத்த வேளை உணவை வந்து எடுத்துக்கணும். மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா மோஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அப்பான வாயு வந்து இம்பேலன்ஸ்டு ஸ்டேட் போச்சுனாலே உங்களுக்கு தொடர்ந்து அது இருக்கும்போது அல்சரேஷன் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃபைபர், வெஜிடபிள்ஸ்லேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். பொல்யூட்டட் ட்ரக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள், பொல்யூஷன், பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் மெடிக்கேஷன் வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரகம் பொடி பண்ணிவிட்டு அதில் வெண்ணெயை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து அல்சர் பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சாப்பிட்றது, மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மதியான சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் உருக்கி சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது அல்சரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அத்திப்பழம் தேனில் ஊற வச்சு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து மோஷன் ஃப்ரீயாக வச்சுக்கும், கண்டிப்பாக அந்த வாதம் வந்து ரொம்ப அதிகமாகாது. பித்தத்தையும் சமன்படுத்தி உங்களுக்கு வந்து அல்சரேஷன் லெவலை குறைக்கும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.